இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல மோசமா விளையாடிய ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முக்கியமான வீரர் ஆஸ்திரேலிய டீம்ல இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல தோல்வியடைந்த நிலையில் ஆஸ்திரேலிய டீம் நிர்வாகம் பல வீரர்கள் மீது கோபத்தில் உள்ளது. டீம்ல வாய்ப்பு கிடைத்தும் சரியா விளையாடாத வீரர்கள் பலர் மீதும் ஆஸ்திரேலிய டீம் நிர்வாகம் கோபத்துல இருக்காம். முக்கியமா மூத்த வீரர்கள் டேவிட் வார்னர், நாத்தன் லைன் போன்ற வீரர்கள் சரியான பங்களிப்பை கொடுக்கலைனும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கோபமாயிருக்காம். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல மோசமா விளையாடிய ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முக்கியமான வீரரான மேத்யூ வெட் ஆஸ்திரேலிய டீம்ல இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இடையே அடுத்த மாதம் நடைபெற உள்ள டெஸ்ட் தொடர்ல இருந்து இவர் நீக்கப்பட்டுள்ளார். டீம் செலெக்ஷன்ல இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய டீம் அடுத்த மாதம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. 3 டெஸ்ட் போட்டிகள் இதுல நடக்கும். இந்த டெஸ்ட் தொடர்ல இருந்துதான் இப்ப மேத்யூ வெட் நீக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இவர் சரியா விளையாடல. மொத்தம் 4 போட்டியிலையும் இவர் சரியா விளையாடல. எந்த போட்டிகளையும் அரிசதம் கூட அடிக்கல. முக்கியமான நேரத்துல கூட டீமுக்காக விளையாடல. ஷார்ட் தேர்விலையும் கூட மேத்யூ வெட் மோசமாகவே சொதப்பி இருக்காரு. இதனால கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளானாரு. தன்னுடைய விளையாட்டு மீது கவனம் செலுத்தாமல் இவர் இந்திய வீரர்களை ஸ்லிட் செய்வதிலேயே அதிக கவனம் செலுத்தினாரு. இந்திய வீரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா சென்றினாரு. ஆனால் இவர் தன்னுடைய ஆட்டம் மீது கவனம் செலுத்தல. இதன் காரணமா இப்ப டெஸ்ட் டீம்ல இவர் பெரிய வாய்ப்பை இழந்திருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடர்ல மட்டுமே மேத்யூ வெட் வாய்ப்பு பெற்றுள்ளார். டெஸ்ட் டீமுக்கு இவர் மறுபடியும் திரும்புறது கடினம்னு சொல்லப்படுது.